அவதார் லைவ் விவர்ஸ்க்கு வணக்கம். இப்போ வந்து மில்கி மிஸ்ட் ஃபேக்டரியில் நம்ம இருக்கோங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட்ஸில் நிறைய வாட்டி போட்டிருந்தீங்க, மில்கி மிஸ்ட் ஓனர் எப்போ எடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு. அவரை தான் எடுக்க போகிறோம். அதுக்காக ஈரோடில் இருக்கிற அவருடைய மெகா ஆட்டோமேட்டட் ஃபேக்ட்ரியில் நம்ம இருக்கிறோம். இவங்க தான் வந்து உலகத்திலேயே வந்து பன்னீர் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக பண்ணுறாங்க. ஃபேக்ட்ரி கட்டினவர் வந்து எம்பிஏ படிச்சிட்டோ இல்லை வந்து வெளிநாட்டில் போய் படிச்சு வரலங்க. ஒரு சாதாரணமாக 8வது வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. அவங்க அப்பா வந்து ஒரு சாதாரணமான ஒரு விவசாயி, பால் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க அப்பா கிட்ட இருந்த பண்ணிட்டு இருந்த பால் வியாபாரத்தை இப்போ வந்து பிரம்மாண்டமாக உலக அளவில் வந்து கொண்டு போய் சேர்த்துருக்காரு. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மில்கி மிஸ்டோட நிறுவனர் திரு சதீஷ்குமார் அவர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் 100% dairy product company. We are the one company from farm to fork. நான் படிக்கல அப்படிங்கறதுக்காக வந்து எதையும் நான் விட்டு வைக்கலங்க. I engaged myself completely dedicated into the business. 10,000 farmers, ஒரு 2-3 crore பேமெண்ட் இன்னைக்கு ஃபார்மர்ஸ்க்கு இன்னைக்கு போகுது அப்படின்னா அது ஒரு சிங்கிள் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு அவங்களுக்கு அந்த 10,000 ஃபார்மர்ஸ்க்கு அவங்க அக்கௌண்ட்டில் போயிடும். ஃபார்ம் லா இஸ் அ ரியலி குட் ஒன். ஈவன் மீடியாவில் வந்து விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்கன்னா அது அவசியம் இல்லைங்கிறது யாரும் எடுத்துடுறதில்ல. அவதார் லைவ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம். அப்பா வந்து பால் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாரு, அப்போ நீங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு மனநிலை இருந்தது? ஏன்னா இந்த தாட் ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இருக்கிற பேரண்ட்ஸுக்கு இது ஒரு மெசேஜாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பேரண்ட்ஸ் வந்து எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறது ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், நல்ல கான்வென்ட்டில் படிக்கணும், காலேஜில் படிக்கணும், வெளிநாட்டில் போய் படிக்கணும், அப்போ தான் நீ சக்ஸஸ் ஆகணும். ஒரு தவறான மந்திரா இருக்கணும் மாதிரி நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இவ்வளோ பெரிய வேர்ல்ட்லேயே பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்கீங்க இந்த ஃபேக்ட்ரியில். ஸோ அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? அப்பாவோடைய பிஸ்னஸ் பார்க்கும்போது, ஒரு பால் வியாபாரம் பார்க்கும்போது எப்படி இருந்தது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இங்கே மில்கி மிஸ்ட் ஃபெசிலிட்டிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. அனதர் திங் வந்துங்க, எனக்கு 8th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலி வந்து இந்த இன்டர்வியூலாம் 8th ஸ்டாண்டர்ட் பேசும்போதே படிக்காமல் எல்லாமே பண்ண முடியும்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுது. ஆக்சுவலாக நான் அதுக்காக வந்து இப்போது எந்த எங்கள் சீஃப் கெஸ்ட்டோ எங்கே போனாலும் மேக்ஸிமம் இந்த எஜுகேஷன் பற்றி பேசுகிறதே இப்போ தவிர்த்துறேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி படிக்காமல், அதாவது 8th ஒரு சின்ன குவாலிஃபிகேஷன் ரொம்ப கம்மியாகவே நான் வந்து சக்ஸஸ் பண்ணோம் அப்படிங்கிறது, இட்ஸ் நாட் லைக் தட். அன்னைக்கு த சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அன்னைக்கு வந்து இவ்வளோ பிஸ்னஸ் கிடையாது, நீங்கள் எப்படியாச்சும் லைஃப்பில் சர்வைவ் ஆகணும் ஒன்று. இன்னொரு விஷயம், என்னுடைய சிச்சுவேஷன் அந்த டைமில் அந்த மாதிரி இருந்தது. பிகாஸ் நாங்கள் வந்து பேசிக்கலி எங்களுடைய ட்ரெடிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர். அப்பா ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினைக்கும் போது, மில்க் பிஸ்னஸ் போகும்போது அதனால் அவர் பண்ண முடியல. அதனால் வந்து அவர் எனி டைம் க்ளோஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு அப்பா அவனுடைய சூழ்நிலை. அது ஒரு பக்கம் இருந்தது. இன்னொரு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, என்னை ஃபஸ்ட்லேருந்தே படிக்க வைக்கணும் இங்கிலீஷ் மீடியமில் படிக்க வைக்கணும், ஒரு 5th வரைக்கும் படிக்க வச்சாங்க. அப்போ அங்கே வந்து எனக்கு வந்து, நான் படித்த ஸ்கூலில் அப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனப்பாடம் பண்ணணும், ஃபஸ்ட் மார்க் செகண்ட் மார்க் வாங்கிடுவோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்ட் இன்னொரு ஸ்கூலில் வந்தபோது டோட்டலாக என்னுடைய சுச்சுவேஷன் மாறிடுச்சு. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நல்லா ஹை பர்ஃபார்மிங், நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் என்னால் ஜெல் ஆக முடியல. தென் ஐ ஃபெயில்டு 1 இயர், 7th ஃபெயில் ஆனவங்க, அப்புறம் மறுபடியும் 8th நான் பாஸ் ஆனேன். தென் ஐ லாஸ்ட் மை கம்ப்ளீட் ஹோப், நான் படிக்கணும் அப்படிங்கிறத வந்து பண்ண வேணாம், நான் வேறு எதுவும் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் வந்து இதில் அப்பா பிஸ்னஸில் வந்து ஏதோ பாலில் ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அது ஒரு ரொம்ப நாட்டம் அதிகமாச்சு. சரின்னு சொல்லிட்டு அதில் வரப்போ, அதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னா, ஐ டோன்ட் ஹவ் பிக்
ட்ரீம் ஆர் ஒரு பெரிய ஆம்பிஷன், நான் வந்து லைஃப் இவ்வளோ ஒரு பெரிய விஷனோட வந்து இதெல்லாம் அதை பண்ணும் இதை பண்ணும், இட் இஸ் நாட் லைக் தட். அதை மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒன்லி திங் சர்வைவல், நான் சர்வைவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு அது பண்ணோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்பா பிஸ்னஸில் பண்ணவோ அப்பானாலே பண்ண முடியல, எனி டைம் யூ வாண்ட் டு க்ளோஸ் இட். ஸோ அதில் வந்து சின்னதாக வந்து நாங்கள் மில்க் சப்ளை பண்ணுற இடத்துல பன்னீர்லாம் போய் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது நாங்கள் அந்த பன்னீர் சப்ளை பண்ணுறவங்களுக்கு மில்கெல்லாம் சப்ளை பண்ணிட்டுருந்தோம். சரி, ஏன் நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதுக்காக அங்கே இங்கே எல்லா இதுவும் பார்த்தேன், கிடைக்கல. அப்புறம் மறுபடியும் ஏதோ ட்ரை பண்ணி இப்படி பண்ணால் இந்த ப்ராடக்ட் வரும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கிட்ட இருக்கிற எதுவுமே இல்லாமல் பண்ண மாதிரி இருந்துச்சுக்கோங்க. அப்போ பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் குவாலிட்டி வந்துச்சு. தென் அந்த ஜர்னி ஸ்டார்டட் தேர். பட் எஜுகேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் சொல்றது, எஜுகேஷன் இஸ் அ வெரி வெரி மஸ்ட்ங்க. அது வந்து இல்லாமல் நம்ம சர்வைவ் ஆக முடியாது. பட் என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய பார்த்தீங்கன்னா, மோர் ஒரே விஷயம் வந்து குழந்தைங்கள வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி நீ வந்து இவ்வளோ மார்க் வாங்கி ஆகணும், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி ஆகணும், நீ இதில் தான் படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு என்னையை பொறுத்தளவுக்கு அது வந்து சரியாக படலை. அது அது வந்து அவங்க சாய்ஸில் கொடுத்துட்டுங்க. ப்ராக்டிக்கலாக நிறையா விஷயத்த அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஏர்லியர் ஐ மீன் டு மில்க் ப்ரொக்யூர்மெண்ட். விவசாயிக்கு முன்னாடி நாங்கள் பால் காரங்கிட்ட இருந்தால் மில்க் வாங்குவோம், அது வந்து பண்ணிகிட்டு இருந்தோம், அது ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். தென் ஐ மீன் டு ப்ரொடக்ஷன், எல்லா ப்ராடக்ட் எப்படி எப்படிலாம் ப்ராடக்ட் பண்ணுவோம் அப்படின்னு அதில் ஆர்வம் வந்து அதில் நிறையா பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் எப்படியெல்லாம் பண்ணணும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிராண்டிங் எப்படி பண்ணணும். ஐ என்கேஜ் மை செல்ஃப் கம்ப்ளீட்லி டெடிக்கேட்டட் இன் டு த பிஸ்னஸ் ஃப்ரம் டே ஒன். இன்னைக்கு வந்து எதுவும் நான் படிக்கல அப்படிங்கிறக்காக வந்து எது எதையும் நான் விட்டு வைக்கலங்க. படிச்சு பண்றது எல்லாமே நீங்க பண்றீங்க. எஸ் எஸ் எம்பிஏ படிக்க படிச்சு பண்ணுங்க. எஸ்ங்க, ஐ அம் டுயிங் எம்பிஏ இன் மில்கெமிஸ்ட்ரி, அவ்வளவுதான். பிசினஸ் படிச்சு எம்பிஏ படிக்கிறீங்க. எஸ்ங்க, யூ டேக் ஃபைனான்ஸ், ஐ அம் லேர்னிங் எவ்ரிதிங் நவ் ஹியர் நவ் இன் மில்கெமிஸ்ட்ரி. இட் இஸ் மை இன்ஸ்டிடியூஷன் நான் சொல்லணும். பன்னீர்ன்றது தமிழ்நாட்டில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்தது தான். அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பால், தயிர், வெண்ணெய் இதோட நிறுத்திப்பாங்க. பட் நார்த் இந்தியாவில் வந்து பன்னீர்ன்றது ஒரு ஃபேமஸான விஷயம் தான், டெய்லி யூசேஜுக்கு பண்ணுவாங்க. இந்த பன்னீர் வந்து தமிழ்நாட்டில் வந்து இட் ஆகுன்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? ஏன்னா இது வந்து புது ப்ராடக்ட் இல்லைங்களா? இது உங்களுக்கு வந்து இது இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி ஒரு டிமாண்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணீங்களா, இல்லை வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணுன்றதால பன்னீரில் வந்தீங்களா? பெரிய விஷன் ஆம்பிஷன் அப்படின்னு கிடையாது. ஐ வாண்ட் டு சர்வை மை செல்ஃப். அப்போது இதில் வந்து இந்த பன்னீர் அப்படிங்கிறது நான் எங்கள் ஆல்ரெடி அப்பா ஒரு ரோடு போட்டு வச்சுருந்தார், ஒரு கோடு போட்டு வச்சுருந்தார், அவன் நாங்கள் ரோடு போட்டோம். தென் அதில் வந்து பன்னீருங்கிறது ஒரு விஷயத்தை வந்தோடனையும் ஐ ஸ்டே கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்ட் ஆன் தட். அதை விட்டுட்டு நான் எங்கேயுமே டிவியேட்டே ஆகலைங்க. அதில் இன்னும் ஏதோ ஒன்று எப்படி எப்படிலாம் பண்ணலாம், அதில் மார்க்கெட் எப்படி, ஏன்னா பிகாஸ் நீங்கள் பெருசாக இன்றைக்கி வந்து டன்ஸ் கணக்கில் அன்றைக்கி பன்னீர்லாம் பேச முடியாது. அன்றைக்கி வந்து 10 கிலோ, 20 கிலோ, 50 கிலோ பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஒரு வருஷம் ஒன் இயர் எண்டில் வந்து ஒரு 400 kg அந்த மந்தில் பண்ணிட்டேன். அதுக்கே வந்து எனக்கு வந்து அவ்வளோ அளவு கடந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணாங்க. பன்னீர் இஸ் நாட் அ சவுத் இந்தியன் ப்ராடக்ட், இட் இஸ் அ நார்த் இந்தியன் ப்ராடக்ட். அப்போது நம்மளுடைய இங்கே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் வந்து அதிகமாக அந்த கல்ச்சர் கிடையாது. இன்றைக்கி மாதிரி கேட்டட் கம்யூனிட்டி, ஜெல்லிங் வித் லோக்கல் பீப்புள், லோக்கல் பீப்புள் மீன்ஸ் நார்த் இந்தியன் அண்ட் சவுத் இந்தியன், சவுத் இந்தியன் டு நார்த் இந்தியன், இந்த மாதிரிலாம் அன்றைக்கி அந்த கல்ச்சர் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அப்போது வந்து பொறுமையாக இந்த பொருளை, இந்த ப்ராடக்டை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் பண்ணிகிட்டே வந்துட்டு நாங்கள் வந்து ஓவர் த பீரியட் என்ன பண்ணோம்னாங்க, வி டுக் this product as a alternative for meat and chicken. So adha vandu over the period vandu nanga adhima noise create panna it earlier it was a completely lifestyle product. Neenga vandu munna pathina panneer abingiradhu vandu it's a luxury product. Adhu vandu over the period vandu enna pannuvom, we made it everywhere available panna adhu enna achunanga, it is a completely it's like a fruits and vegetables. நம்ம வெஜிடபிள்ஸ் எப்படி நம்ம வாங்குறோம், இட்ஸ் அ டெய்லி யூசேஜ் மாதிரி கொண்டு வந்தோம். அதே மாதிரி எர்லியர் யூ டோன்ட் கெட் பன்னீர் இந்த மார்க்கெட்னு, நீங்கள் ஒன்லி ஒரு ப்ரீமியம் ஸ்டோர்ஸ்லாம் இருக்கும். அண்ட் வி மேட் அவைலபிள் எவ்ரிவேர், அதை வந்து ஒரு ஈஸியாக அந்த ப்ராடக்ட் கிடைக்கிற மாதிரி நாங்கள் கொண்டு வந்தோம். பிகாஸ் சம்டைம்ஸ் இட் த சீசனாலிட்டி பிளேஸ் எ ரோல்ங்க. இப்போ மேரேஜ் சீசனாக பன்னீர் எங்கேயுமே கிடைக்காது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்ததெல்லாம் போய் இன்றைக்கி பன்னீர் எவ்வளோ வேணாலும், எனி டைம் எவ்வளோ டன்னேஜ் வேணாலும் நம்ம இது பண்ணுற நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறக்கு வி கான் வித் தி லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ்,
and one of the largest plant we made in here in India. நீங்க ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரோ듀ஸ் பண்றீங்க அது மக்களுக்கு கொண்டு போய் சேத்த நல்ல நல்ல விஷயம் நினைக்கிறாங்க ஆனா வந்து சில பேர் வந்து மார்க்கெட்டிங்ல ஃபெயில் ஆயிடுவாங்க நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்டிங் உத்திகள் வந்து யூஸ் பண்ணீங்க நாங்க என்ன பண்ணோம் பிளேஸ்மென்ட் இஸ் எ பிக் ரோல் கோல்ட் செயின் இஸ் எ பிக் சவாலஞ்ச் அதாவது நீங்க நீங்க நார்மலா கொண்டு போய் ஒரு இந்த நார்மல் ப்ராடக்ட் வைக்கிற மாதிரி பண்ணிர கொண்டு போய் எல்லா ஸ்டோர்லயே கொடுக்க முடியாது யூ नीड टू ஹேவ் தி சில்லர் சோ தட் இஸ் எ பிக் சவாலஞ்ச் ஃபார் us சோ அதுக்காக என்ன பண்ணோம் ஃபார் பன்னீர் வி இன்ட்ரோ듀ஸ் கர்ட் बिकॉज பன்னீர் வந்து நான் முன்ன சொன்ன மாதிரி இட் இஸ் எ லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட் ஒன்ஸ் அப்பான் எ டைம் எஸ் வீக்லி ஒன்ஸ் ஆர் எவ்ரி ஃபோர்ட்நைட் ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் ஆர் मंथலி ஒன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ண இருந்த காலம்லாம் போய் இப்போ எவ்ரி ஆல்டர்னேட் டேஸ் எவ்ரி டே அதெல்லாம் வந்து இப்போ வரனாலங்க வி மேட் அவேலபிள் எவ்ரிவேர் தட் இஸ் யூ नीड टू ப்ரொவைட் தி சில்லர் சில்லர் ப்ரொவைட் பண்ணா என்னங்க ஒரு ஒரு ப்ராடக்ட் சில்லர் கொடுக்க முடியாது தென் யூ नीड टू இன்கிரீஸ் அவர் நோ நோ நாட் டிமாண்ட் யூ ஹேவ் டு இன்கிரீஸ் அவர் ப்ராடக்ட் ரேஞ்சஸ் வேரியன்ஸ் நீங்க சில்ட் ப்ராடக்ட்ல நம்ம பண்ணனும் தட் இஸ் தி மார்க்கெட் டாக்டிக்ஸ் வி யூஸ் டு இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய விஷயம் வந்து இந்த விவசாயிகள் குடும்பத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றம் அவங்க லைஃப் ஸ்டைலே நீங்கள் மாற்றக்கூடிய விஷயமா நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க விவசாயிகள்ட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து பர் டே வந்து 600,000 லிட்டர் மில்கை வந்து ப்ரொக்யூர் பண்ணுறீங்க இப்போ எல்லாருமே வந்து ஃபார்மர்ஸ் போராட்டம் பண்ணுறாங்க ஃபார்மர்ஸ்னாவே வந்து ஒரு மாதிரி ஒரு கருணை உள்ளத்தோடு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஆனால் நீங்கள் வந்து ஃபார்மர்ஸோட லைஃபை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 56,000 ஃபார்மர்ஸ் கிட்ட டெய்லி மில்கை வந்து ப்ரொக்யூர் பண்ணுறாங்க இதுவே ஒரு பெரிய ப்ராசஸ் மிடில் மேன் யாரும் கிடையாது இந்த ஐடியா எப்படி வந்தது நீங்கள் எனி பேங்கர்ஸ்ட்டை நீங்கள் போய் ஃபஸ்ட்டு போய் இன்வெஸ்டர்ஸ் யாரோ ஒருத்தர் நீங்கள் போய் பேசுனீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னு சொல்லுவாங்க 80% ஆஃப் அவர் ரா மெட்டீரியல் இஸ் கமிங் இட்ஸ் அ மில்க் ரெஸ்ட் 20% இஸ் அதர் திங்ஸ்ங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்மர் எப்படி உங்களை நிலையாக இருப்பாங்க ஃபார்மர் எப்படி உங்களுக்கு நிலையாக பால் கொடுப்பாங்க அப்படிம்பாங்க 20 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா ஃபார்மர் வந்து டைரெக்டாக காண்டாக்டில் இருக்க மாட்டாங்க ஃபார்மருக்கு வந்து ஒரு மிடில் மேன் இருப்பாங்க அவர் பால்காரர் அவர் பால் வாங்கி அவர் தான் கொடுப்பாங்க தமிழ்நாட்டில் அந்த நிலைமை இருந்தது எஸ் எஸ் ஆல் ஓவர் அதுதான் இருந்தது அப்போது ஓவர் த பீரியட் என்ன பண்ணாங்க இப்போ ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸாக வந்து அந்த கல்ச்சர் கம்ப்ளீட் சேஞ்ச் பண்ணிட்டு பிகாஸ் வி ஆர் நாட் கெட்டிங் குட் குவாலிட்டி மில்க் அண்ட் வாட் எவர் வி ஆர் பேயிங் டு த ஃபார்மர் இட் இஸ் நாட் ரீச்சிங் டு த ஃபார்மர் அது மிடில் மேன் போய் அங்கே போய் அவங்களுக்கு போய் சேராது பிகாஸ் ஆஃப் தட் அவங்க வந்து பாலில் தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரிலாம் இருக்கும் ஏன்னா பிகாஸ் வி ஆர் நாட் இன் டைரக்ட்லி இன் டு த ஃபார்மர் அப்புறம் தேங்க்ஸ் டு தி கவர்மெண்ட் திங் டிஜிட்டல் இதில் வந்து ட்ரைவ் பண்ணதில் ஒரு என்ன விஷயம் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேங்கர்ஸ் ஆல்சோ வெரி அக்ரெசிவ் டு ஓப்பன் தி பேங்க் அக்கௌண்ட் டு ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரு எட்டாக்கையாக இருந்ததுலாம் போய் இன்னைக்கு பேங்க் அக்கௌண்ட்டுங்கிறது கம்பல்சரி இருக்கணும் அப்படிங்கிறது வந்தாச்சு அப்போ என்ன ஆகும் எங்களுக்கு வந்து எவ்ரி திங் வி ஆர் கோயிங் இன் த மாஸ்ங்க தட் மீன்ஸ் Now, this year, 55,000 farmers are there. Next year, we will touch 70,000 farmers. அப்போ 70,000 farmers அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற பேங்கிங் சிஸ்டம் அதில் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு ஒரு ரூட் பேமெண்ட் இருக்கும் ஒரு ரூட் பேமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 farmers அந்த ரூட்டில் வருவாங்க 10,000 farmers ஒரு 2 crore, 3 crore பேமெண்ட் இன்றைக்கி ஃபார்மர்ஸ்க்கு இன்றைக்கி போகுது அப்படின்னா அது ஒரு சிங்கிள் ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு அவங்களுக்கு அந்த 10,000 ஃபார்மர்ஸ்க்கு அவங்க அக்கௌண்ட்ல போயிடும் டெய்லி பேசிஸ் போகாது இட் இஸ் அ டெய்லி பேசிஸ் நாட் எவ்ரி ஃபார்ம் வீக்லி ஒன்ஸ் வி மேக் த பேமெண்ட் பட் எவ்ரி டே ஒன் ரூட் வில் பி தேர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரீஜனில் வி ஆர் கலெக்டிங் மில்க் இது போகும் அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னாங்க ஃபார்மர்ஸ்க்கு முன்னாடி நான் இதில் பெனிஃபிட்ஸ்லாம் நான் சொல்கிறேன் இந்த ஹேண்ட்லிங் ஆஃப் கேஷ் கிடையவே கிடையாது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட்லிங் ஆஃப் கேஷில் என்ன ஆகும் அப்படின்னாங்க இந்த ஃபேக் நோட்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணிடுவாங்க நாங்கள் கரெக்டாக கொடுத்துருவோம் அதில் வந்து ஒரு ஒரு பண்டில் ஒரு யார் வேணாலும் இடையில எடுக்க டிஸ்ட்ரிபியூஷன் சேனலில் யார் வேணாலும் எடுக்க முடியும் அது நடந்திருக்கு அதே மாதிரி அது ரெண்டு நல்ல நோட் எடுத்துகிட்டு ரெண்டு நல்ல இது ஃபேக் நோட் உள்ளே வச்சுருவாங்க இது எல்லாமே எலிமினேட் ஆகிடுச்சுங்க இப்போ பிகாஸ் கம்ப்ளீட்லி இப்போ ஃபேஸ்லெஸ் ட்ரான்சாக்ஷன் கவர்மெண்ட்டில் சொல்கிற மாதிரி இட் இஸ் அ ஃபேஸ்லெஸ்ங்க எவ்ரி டே 2 times மில்க் கொடுக்குறோம் வீக்லி ஒன்ஸ் நமக்கு அக்கௌண்ட்டில் பணம் பைசா வந்துடும் அவ்வளோதான் முடிஞ்சதுங்க இதில் வந்து இன்பிட்வீன் யாருமே கிடையாது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் சேஞ்ச் ஓவர் த பீரியட் திஸ் வி கால் இட் அஸ் எ டெவலப்மெண்ட் இப்போ ஒரு யங்ஸ்டர் டிப்ளமோ முடிச்சுட்டு இல்லை ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இல்லை வந்து காலேஜ் முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கார் அவருக்கு வந்து இந்த மாதிரி அவரும் ஒரு மாடு வாங்கி உங்களுக்கு பால் சப்ளை பண்ண ஆசையாக இருக்குன்னா அவருக்கு பண்ண நீங்கள் வாய்ப்பு கொடுப்பீங்களா சப்போஸ் அவங்ககிட்ட காசு இல்லைன்னா லோனுக்கு எதுனா அரேஞ்ச் பண்ணுவீங்களா
இந்த டிஜிட்டைசேஷன்ல என்ன ஆச்சு, ஃபார்ம் அக்கவுண்ட்ல ஓபன் பண்ணாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதுல வந்து என்ன ஆகுது அப்படின்னாங்க, ஒன்ஸ் நீங்க ஃபார்மர் வந்து ஹூ இஸ் ஃபார்மர் அப்படி, ஃபார்மர்னா யாருங்க, அவர் ஏதோ வாங்குறாரு, ஏதோ விவசாயம் பண்றாரு, ஏதோ பைசா வருது, அவர் செலவு பண்ணிடுறாரு அப்படிங்கிற காலம்லாம் போயிட்டு, நவ் தே ஆர் யூசிங் த பேங்க் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு அவங்க வந்து அவங்களுடைய ட்ராக் ஹிஸ்ட்ரி எல்லாமே அதில் வருது. அவர் எல்லாருமே பைசா வச்சுட்டு எல்லாமே பண்ண போறதில்ல. அந்த ஃபார்மர் என்ன பண்றாங்க, ஒரு ரெண்டு அனிமல் வச்சிருக்கும் போது ரெண்டு அனிமல் வேலை செய்யறது ஒண்ணுதான், இன்னொரு மூணு அனிமல் சேர்த்துறான் ஒரு அதே மாதிரி. இட் இஸ் அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்க வந்து இதே அந்த சைக்கிள் வரணும். அப்போ என்ன பண்றாங்க, அவங்கள்ட்ட பைசா இருக்காது, தென் தே வில் அப்ரோச் அவர் பீப்புள், ஐ நீட் த பேங்க் அக்கௌண்ட், தென் வி ரெப்ரசென்ட் டு தி பேங்க், திஸ் ஃபார்மர் இஸ் அ குட் ஃபார்மர், ஹீ இஸ் ஹேவிங் திஸ் கைண்ட் ஆஃப் ட்ராக், வி ஹாவ் ஆல் தி ஃபார்மர்ஸ் ப்ரொஃபைல். இந்த ஃபார்மர் வந்து 5 வருஷமா எங்களுக்கு பால் கொடுத்துட்டு இருக்காரு, 5 வருஷமா அவருடைய ட்ராக் வி கேன் ஏபிள் டு சப்மிட் டு த பேங்க். ஸோ நீங்க கேரண்டி தரீங்க? இட்ஸ் நாட் கேரண்டிங்க, இட் இஸ் அ ட்ரைபார்ட்டி அக்ரிமெண்ட் சொல்லுவோம். வி ரெப்ரசென்ட் டு த பேங்க், இந்த பேங்க் இந்த ஃபார்மர் வந்து இஸ் அ வெரி குட் ஃபார்மர், வி ஹாவ் த ட்ராக் ரெக்கார்ட், ஸோ அண்ட் ஸோ ஃபார்மர், அண்ட் வி வில் ரூட், இட் இஸ் ஆல்ரெடி ரூட்டட் டு தி பேங்க், அண்ட் வாட் பேங்கர்ஸ் வில் டூங்க, whatever the money comes every month they will take their loan payment repayment and vandu adu vandu smooth ah pogum. Almost we did 4000 farmers so far through bank vaangi kuduthu repeatability um pannirukom, avanga mudichu second loan vaangirukom, not a one single default, only one farmer got default, that is because he died, adanal and account vandu change pandrala oru sirama irundhathu. Naanga I believe inge vandu we want to bring all the talents here ஒன் அண்ட் இங்க இருக்கிற டேலண்ட்ஸ் எல்லாம் வி ஆர் ஐடென்டிஃபைங்க. ஸோ அதெல்லாம் வந்து இட்ஸ் லைக் அ ஃபார்மர், ஃபார்மர் கம்யூனிட்டிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வி ஹாவ் லாட் ஆஃப் சாய்ஸஸ் ஆஃப் டு கெட் த குட் எம்ப்ளாயீஸ் அண்ட் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி குடுங்க. சார், இந்த விவசாயிகளை பற்றி எவ்வளோ டீட்டெயிலாக நீங்கள் சொல்கிறீங்க, விவசாயிகளோட ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து இந்தியாவில் போயிட்டுருக்கிறது இந்த விவசாயியோடைய புது ஃபார்ம்லா, டெல்லியில் வந்து பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டுருக்கு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது நீங்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், மிடில் மேன் எல்லாம் நான் எடுத்துட்டோம், டைரெக்டாக ஃபார்மர் அக்கௌண்ட்டில் வந்து காசு நீங்கள் பே பண்ணுறீங்க, அதுதான் கவர்மெண்ட்டும் சொல்லுதோ நான் நினைக்கிறேன். அந்த லா வந்து உண்மையிலேயே வந்து நல்ல லாவா, இல்லை வந்து ஃபார்மர்ஸ்க்கு அது பெனிஃபிட் இருக்கா, இல்லை அது வந்து ஒரு ஆபத்தான லாவா? ஃபார்ம் லா இஸ் அ ரியலி குட் ஒன், ஆனால் ஃபார்ம் லாவை பற்றி நல்லதா கெட்டதான் தெரியறதுக்கு முன்னாடி யார் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்களோ அதை வந்து பெருசு பண்ணி காமிச்சிட்ருக்காங்க, அது அவசியமே இல்லை. ஈவன் மீடியாவில் வந்து விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க போராட்டம் பண்ணுறாங்கன்னா அது அவசியம் இல்லைங்கிறது யாரும் எடுத்துறதில்லை. பிகாஸ் இன்னைக்கு வந்து மிடில் மேன் வந்து விவசாயி கஷ்டப்பட்டு உழைச்சி பண்ணுறாங்க, அது யாரோ ஒருத்தர் பெனிஃபிட் எடுத்துகிட்டு போகிறாங்க, ப்ராஃபிட் யாரோ மிடில் இருக்கிறவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. ஈவன் நீங்கள் வந்து கன்சியூமருக்கும் அது போகலை, விவசாயிக்கும் போகலை, மிடில் இருக்கிறவங்க இடையில வந்துட்டு ஒரு புரோக்கரை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறையா விஷயத்த அவங்க கவர்மெண்ட் பண்ணும்போது அதை பற்றி யாருமே யார் பேசினாலும் அது பெருசாக அது இது ஆக வெளியே வரமாட்டேங்குது. ஆனால் வந்து இன்றைக்கி வந்து அதை வந்து தப்பு தப்புன்னு சொல்லி நம்ம போராட்டம் பண்ணுறதுல குறியாக இருக்காங்க. அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கணும் அவசியமே கிடையாது. நீங்கள் எதுக்கு டெல்லியில் வந்து சும்மா எனக்கு விவசாய போராட்டம் பண்ணுறாங்கன்னா, விவசாயம் போராட்டம் பண்ணுறாங்க அது எந்த கட்சியிலேருந்து பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன, அதை வந்து ஏன் வந்து சம்மந்தமே இல்லாத வந்து அதை வந்து கமெண்ட் பண்ணுறது சோசியல் மீடியாவில்? இப்போ நாங்களாம் கமெண்ட் பண்ணலையே, நாங்கள் பிஸ்னஸில் இருக்கோம் இல்லைங்களா, நாங்கள் கமெண்ட் பண்ணாமல் தானே இருக்கோம், ஏன் கமெண்ட் பண்ணாமல் இருக்கோம், நல்ல கமெண்ட் தான் நாங்கள் கொடுக்குறோம். எக்ஸாம்பிள் நாங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு 1500 பீப்புள் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க, இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு HR டிபார்ட்மெண்ட் எத்தனையோ விஷயம் பண்ணுறோம். 130 crore பாப்புலேஷனில் ஒரு சிஸ்டம் கொண்டு வர்றதுக்கு ஒரு இது பண்ணுறதுக்கு அவங்க எத்தனை கஷ்டப்படணும். ஜஸ்ட் லைக் தட் வந்து ஏன்னா இத்தனை எலெக்ஷன் நடக்குதுங்க, ஒரு லா கொண்டு வரும்போது தே ஆர் ஒர்க்கிங் சோ மெனி திங்ஸ் இல்லைங்களா. இன்னைக்கு வந்து இது எங்கெங்கெல்லாம் அப்ஜெக்ஷன் வரும், யார் அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது, இதை அப்ஜெக்ஷன் பண்ணக்கூடிய வேலையே அவசியமே கிடையாது. என்னை பொறுத்தளவுக்கு அவசியமே கிடையாது. பிகாஸ் எங்களுடைய வாழ்வாதாரம் எங்களுடைய மில்கி மிஸ்டுடைய வாழ்வாதாரம் ஃபார்மர் தான். ஃபார்மர் இல்லைன்னா எங்களுக்கு பால் வராது, பால் வரலைன்னா நான் எங்களுக்கு ஒன்றும் வேலையே கிடையாது, நாங்கள் எங்களுக்கு இதே கிடையாது. பட் அதுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம், ஒரு சிஸ்டம் கொண்டு வரும்போது அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க. ஃபார்ம்லா அப்படின்னு வந்து ஒரு கீ பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து இதுதான் ஃபார்ம்லா, இதில் அவசியமே பண்ணுறதுக்கு இல்லைன்னு யாருமே இன்ன வரைக்கும் சொல்லலை. விவசாயி வந்து அங்கே கொண்டுட்டு போராட்டம் பண்ணுறாங்கிறதா நீ ஹெட்டிங்காக ஃபர்ஸ்ட் பேஜில் போடுறான். சோஷியல் மீடியா நெட்டிசன்ஸ் யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது விவசாயின்னு சொன்னால்
அதை பற்றி தெரியாமல் அவங்க சப்போர்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இது அந்த விவசாயம் அந்த யங்ஸ்டர்ஸுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு நினைப்பீங்க? இது என்ன புரிஞ்சுக்கணும் அவங்க இந்த சோஷியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணுறாங்க? மாதிரி ஒரு லா அப்படின்னு கொண்டு வரும்போதுங்க, பர்டிகுலர்லி விவசாயி அதாவது ஃபார்மிங்கில் வந்து ஒரு லா கொண்டு வரதெல்லாம் வந்து வெரி வெரி சென்சிட்டிவ். நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு நான் பிரைம் மினிஸ்டர் நான் சொல்கிறது நீ கேளுன்னா பிரைம் மினிஸ்டர் செய்ய முடியாது, சீஃப் மினிஸ்டர் செய்ய முடியாதுங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து பர்டிகுலர்லி நான் நிறைய பொலிட்டீஷியன்லாம் வந்து அவங்கெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணும்போது சொல்லுவாங்க, சார் ஏன் சார் இதெல்லாம் செய்ய மாட்டுறீங்க அப்படிம்பாங்க. இது அப்படி இல்லைங்க, இந்த விஷயத்த போய் கை வச்சா இந்த பிரச்சனைலாம் வரும். தட் இஸ் ஒரு சின்ன லெவலில் கூட அதெல்லாம் திங்க் பண்ணுறாங்க. ஒரு ஆல் ஓவர் த கண்ட்ரி இந்த லா கொண்டு வரும்போது அதை வந்து ஒரு தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி மீடியாவில் காமிக்கிறாங்க. இட் இஸ் 100% வாட் எவர் தே டிட் இட் இஸ் அ குட் திங். இப்போ ஃபேக்ட்ரி பற்றி பேசலாம். அந்த ஃபேக்ட்ரி என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்ததுன்னா கச கசன்னு இருக்கும், ஏதாவது ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும், அங்கே பக்கத்துலலாம் வேஸ்டேஜ் இருக்கும், அப்படி தான் இவர் உங்கள் எம்ப்ளாயி வந்து கூப்பிட்டு போகும்போது அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் போனேன். ஆனால் உள்ளே போகும்போது இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அதாவது ஒரு சின்ன வேஸ்டேஜ் கூட நான் பார்க்கல. இந்த ஃபேக்ட்ரி பற்றி நீங்கள் சொல்லுங்கள், புதுமையான விஷயம் என்ன இருக்குது இந்த ஃபேக்ட்ரியில்? இப்போது நியூ ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் 100% டைரி ப்ராடக்ட் கம்பெனி. வி ஆர் தி ஒன் கம்பெனி ஃப்ரம் ஃபார்ம் டு ஃபோக்னு. அதை வந்து யாருமே இந்தியாவில் கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லுவேன், ஏன்னா பிகாஸ் அந்த மாதிரி ஒரு இதுக்கு கொண்டு வந்திருக்கோம். நம்ம ஆட்டோமேஷன் இஸ் அ பிக் ரோலுங்க. நார்மலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டோமேஷன் நம்ம ஒரு வார்த்தை சொல்லும் போது நீங்கள் வந்து மேன் பவரை குறைக்கிறதுங்கிறது தான் ஃபஸ்ட்டு எல்லாத்தினுடைய மைண்டில் போகுது. இட் இஸ் நாட் லைக் தட். இல்லை எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஓல்டு ஃபேக்ட்ரியில் 200 பேர் இருந்தாங்க, இந்த ஃபேக்ட்ரியில் வந்து இன்றைக்கி 600-700 பீப்புள் ஆர் ஒர்க்கிங். பட் த மோர் யூ கோ ஆட்டோமேஷன் இந்த டைரி இண்டஸ்ட் சச் டைரி கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி யூ நீட் ஹைஜீன் இஸ் த பிக்கஸ்ட் ரோல்ங்க. நீங்கள் எவ்வளோ தான் வந்து நீங்கள் எவ்வளோ க்ளவுஸ் போட்டு எவ்வளோ தான் நீங்கள் பண்ணி என்ன தான் பண்ணாலும் நீங்கள் ஹியூமன் இன்டர்வென்ஸ் யூ கன்னாட் கண்ட்ரோல் சம் ஆஃப் த ஏரியாஸ். ஸோ அதுக்காக வி கான் வித் அ கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் வித் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸ் ஆல் ஓவர் தி பெஸ்ட் குளோபலி தி பெஸ்ட் டெக்னாலஜி வி கான். Because of that, we can able to give good quality and also வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு மனுஷனுக்கு வந்து இவ்வளோ தான் வேலை செய்ய முடியும்னு இருக்குங்க. பட் சம்டைம்ஸ் வந்து அவங்கள வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸும் பண்ணிவிடும். இஃப் அ மெஷின் இஸ் தேர் இட் கேன் கோ அப் டு வாட் லெவல் யூ வாண்ட் யூ இட் கேன் அச்சீவ் தட் லெவல் மேக்ஸிமம் வி கேன் அச்சீவ் தட் லெவல். ஸோ வி டிபெண்ட் ஆன் மோர் இன் டு கம்ப்ளீட்லி ஆட்டோமேஷன் ரோபோட்டிக் லைன். வி கான் தி ஃபர்ஸ்ட் இன் இந்தியா வி கான் வித் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ரோபோட்டிக் பன்னீர் பிளான்ட். அதில் பார்த்தீங்கன்னா பன்னீரில் நான் அந்த ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த அதில் சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா பன்னீர் வந்து முதல் சொன்ன மாதிரி இட் இஸ் அ நார்த் இந்தியன் ப்ராடக்ட், இட் இஸ் நாட் அ சவுத் இந்தியன் ப்ராடக்ட்ங்க. வி மேட் திஸ் ப்ராடக்ட் நவ் சவுத் இந்தியா ஃபேமஸ்ங்க, மோர் தென் நார்த் இந்தியா. நவ் வி ஆர் மேக்கிங் இட் ஃபேமஸ் இன் சவுத் இந்தியா. This, I should say my, it's a, proudly I should say this credit goes to Milky Mist. And the technology, almost 27 years, I know, I myself, ஒரு எதுவுமே இல்லாமல் எந்த டெக்னாலஜியும் இல்லாமல் ஹவு டு மேக் பன்னீர் நானும் ஒரு ஒரு ஆளை வச்சு நான் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பன்னீர் நான் என்னோட அப்பா மூணு பேரும் சேர்ந்து நாங்கள் அந்த இடத்துல ஒர்க் பண்ணுவோம். வேறு ஆளே கிடையாது, ஒரு மூணு பேர் தான் வச்சு அந்த இடத்துல வேலை செய்வோம். அப்போ வேலை செய்யும்போது அந்த பன்னீர் கூட நான் சொல்லுவேன், இப்போவும் கூட சொல்லுவேன், எப்போவுமே நான் ஆர்ட்ட பேசணும்னு சொல்லுவேன், அந்த பன்னீர் கூட நான் டெய்லியும் பேசுவேன் அப்படின்னு சொல்லுவேன். தட் மீன்ஸ் அந்த பன்னீர் வந்து அந்த மில்கில் எப்படி அந்த அரோமா வரும், அந்த டெக்ஸ்சர் எப்படி வரணும், டேஸ்ட் எப்படி வரணும், ஃபைனலாக அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஐ நோ த சப்ஜெக்ட். பர்டிகுலர்லி பன்னீர் ப்ராடக்ட், அதர் ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ ஐ நோ வெரி வெல். பட் திஸ் ப்ராடக்ட் வி ஸ்டார்டட் வித், இட்ஸ் அ ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட் ஃபார் மில்கி மிஸ்ட். ஐ ஸ்டார்டட் வித் தட், தட்ஸ் வை ஐ ஆம் stressing this this subject. அப்ப என்ன ஆகும், அந்த குவாலிட்டி நீங்க செமி ஆட்டோமேட்டட்ல நீங்க குவாலிட்டி கொடுக்குறீங்க. When I'm going for high level of automation, consumer as a consumer what you want, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, I want the good product but the taste and the texture should not change. What we did, we worked with one German company 7-8 years. அவங்க they offered different technology. I am not happy with their technology. Because the technology is superb, but again the product texture and taste is changing. So we don't want to do that. Whatever we are doing manually, semi-automatic, that we want to completely change into fully automated. So again, another technology we gone, which is for a, some other product for a cheese,
அண்ட் தென் வி கன்வெர்ட்டட் இன்டு பன்னீர். அப்போது அந்த போகும்போது அதில் வந்து குவாலிட்டியாக அந்த இது கொடுக்கணும்னா தென் தே அஃபோர்ட் திஸ் லைன் இஃப் யூ ஆர்டர் யூ ஆர்டர் திஸ் லைன் யூ டேக் தட். பட் ஐ டோல் தம் இதை வந்து நான் ஜஸ்ட் லைக் தட் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு ஒரு 100 கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நாளைக்கு நடக்கலன்னா முடியாது, வி கேன் நாட் டூ தட். யூ மேக் ஏ ப்ரோட்டோடைப், நீங்கள் ப்ரோட்டோடைப் வச்சுட்டு ஒரு ஸ்மால் பைலட் ப்ரொடக்ஷன் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கள். ஐ வில் கம் டு த ஜெர்மனி அண்ட் ஐ ஸ்டேட் தேர் ஒரு 1 week. தென் ஃபைனலி தே அக்ரீட் அண்ட் வி கான் தேர் ஒரு 4-5 days, 4-5 ட்ரையல்ஸ் வி டிட் அண்ட் தென் வி ஃப்ரீஸ் தட் வாட் வி வாண்ட் இந்த கம்ப்ளீட்லி ஃபைனல் பண்ணிவிட்டு தென் வி ஆர்டர் திஸ் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பன்னீர் பிளான்ட். அண்ட் ஐ சுட் சே இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பன்னீர் பிளான்ட் ஆல் ஓவர் த வேர்ல்ட் அண்ட் அவர்ஸ் இஸ் தி லார்ஜஸ்ட் பன்னீர் பிளான்ட், அவர்ஸ் த லார்ஜஸ்ட் மசாலா சீஸ் பிளான்ட், மசாலா சீஸ் தட் இஸ் ஃபார் பீஸா. We are the one first company in India, we gone with a fully automated pizza cheese line, 40 metric ton, only 2 people can able to make it for 40 tons, which is nobody is so far in, nobody is having in India, nobody is having so far. I should say proudly, this is the one of the largest plant for paneer, masala cheese and then cheese slice line. We only have the high speed machine for a slice line. And we want to show lot of consumers who are all traveling this side. So lot of customers, yeah, they will come here and take one round. They will get the permission with us. Yeah? We will take you entire complete plant and they... You can come and see. Yes, yes. Yeah. We invite lot of... We invite and encourage school students and college students to visit our plant. Because we milk chemists want to show the technology to the consumer. That is very, very important. And we invite lot of farmers. We take one bus, 40-50 people. Because of COVID, we last 8 months, we stopped. Otherwise, every village, we take one bus. We took completely. See, lot of old people, see, avanga lifetime la indha maari paathirukka maatanga. They want to come and visit the entire plant and take a good lunch here and with some compliment of product. They are very happy. It is my company, like they feel. இப்போ இவ்வளோ பெரிய ஃபெசிலிட்டி பண்ணுறீங்க, கிட்டத்தட்ட ஒரு 500 crore இன்வெஸ்ட்மெண்ட் இதில் வந்துருக்கும். எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஒன்று இவர்கிட்ட நிறைய பணம் இருந்திருக்கும்னு நினச்சிருப்பாங்க, இல்லை வந்து பேங்க்கில் வந்து இவர் வந்து யாராவது தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அதான் லோன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பையன் இல்லை வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பர்சன் வந்து பேங்க்கில் போய் லோன் வாங்கி இந்த மாதிரி ஒரு கனவோடு இருந்தால் பண்ண முடியுமா? நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்களா இல்லை உங்கள் சொந்த பணங்களா? திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் 57 acres ஆஃப் லேண்ட். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு என்டையர் பிளான்ட் இஸ் ஒன்லி 1 acre லேண்ட். 1 acre லேண்டில் வந்து நாங்கள் அவ்வளோ தூரம் பிஸ்னஸ்லாம் பண்ணிவிட்டு தென் நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னா வி நீட் இந்த 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 மாதிரி பிக் ஃபெசிலிட்டி போகணும் எங்களுடைய மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஒரு 35 crore இஸ் தட் எங்களுடைய கடன். அப்போது அந்த பிஸ்னஸ் அப்போ பண்ணிட்டுருக்கு 35 crore. பூமி பூஜை போட்டு இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணும்போது 1 crore rupees எக்ஸஸ் கிடையாது. பட் ஐ ஹாவ் த பிஸ்னஸ் பிளான் ஆஃப் 480 crore. அது இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கணும், 180 crore டர்ன் ஓவர் பண்ணும்போது பேங்க்கில் போய் 480 crore லோன் வேணும். எங்கிட்ட கொலட்ரால், இதை தவிர கொலட்ரால் செக்யூரிட்டி கிடையாது, எங்கிட்ட கொலஸ்ட்ரால்லாம் இருக்கான கொலட்ரால் இல்லைன்னு தான் போய் பேங்க்கில் சொன்னாங்க. அப்போது அந்த மாதிரி போகும்போது ஒரு பேங்கர் எப்படி பார்ப்பாங்கன்னு நினச்சி பாருங்க. வி கான் வித் கம்ப்ளீட்லி வித் அ நேஷனலைஸ்ட் பேங்க், 3 leading நேஷனலைஸ்டு பேங்க். ஏன்னா பிகாஸ் நேஷனலைஸ்ட் பேங்க் வில் கோ த்ரூ, சம்டைம்ஸ் இட் வில் டிலே அவர் மேபி டிபெண்ட் அப்பான் த பீப்புள், இட் மே டிலே. பட் வி கான் வித் த ரைட் பேங்க் அண்ட் வி மேட் த எம்டி ஆஃப் தி பேங்க் ஆல்சோ வென் ஹீ விசிட்டட் கோயம்புத்தூர் அண்ட் இமீடியட்லி வெரி பிகினிங் பாசிட்டிவ்லி, திஸ் இஸ் அ குட் பிராண்ட், குட் ப்ராடக்ட், டெஃபினெட்லி வி கேன் சப்போர்ட் யூ, இமீடியட்லி கிவன் தி கோ ஹெட். ஜஸ்ட் லைக் தட். எதுக்கு இது சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 crore rupees லோன் வாங்கணும் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி நீட் டு ஹாவ் த கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி ஆஃப் த பாஸ்ட் நம்மளுடைய. இப்போ ஸ்டார்ட் அப் இஸ் டிஃப்ரெண்ட், நீங்கள் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீ யூ கேனாட் கிரியேட் அ ஹிஸ்ட்ரி பண்ண முடியாது. வெரஸ் வென் யூ ஆர் இன் த பிஸ்னஸ் எவ்ரி திங் வி நீட் டு ரூட்டட் த்ரூ த பேங்க். நீங்கள் ரூட்டட் பேங்க்கில் ரூட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு உங்கள் ஹிஸ்ட்ரி கிரியேட் ஆகும். அப்போது நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறீங்க. See, last 10 years, consistently we are growing at 30-40% growth and with a profit. Okay. Not because we are going to loan for a profit.
வி ஆர் கம்ப்ளீட்லி லாஸ்ட் 10 இயர்ஸ் அதுக்கு முன்னாடி இப்போ நல்லா பண்ணிட்டு இருந்தோம் திஸ் 10 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா 30-40-50% வரைக்குமே க்ரோத் காமிச்சிருக்கோம் அண்ட் ப்ராஃபிட் ஆல்சோ எவ்ரி இயர் வி ஷோன் த குட் ப்ராஃபிட் அப்போ மை ப்ராக்ரஸ் கார்டு இஸ் வெரி குட் ஸோ நோ நீட் ஃபார் தெம் இந்த பிள்ளை பிழைக்குமா பிழைக்காதான் அவங்க வந்து ரொம்பலாம் போக வேண்டிய கடுது இல்லை பட் அந்த ஃபினான்ஸ் டிசிப்ளின் நம்மளுடைய பிஸ்னஸ் பிளான் எல்லாமே வந்து தே நீட் ஃபர்ஸ்ட்டுங்க இன்னொன்று நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் நாட் அ ஒன் சிங்கிள் அதாவது வந்து ஒரு ஒரு எந்த லெவலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நாங்கள் இந்த லோன் இல்லைங்க இந்த பிரைபோ எனக்கு வந்து பேங்கர்ஸ்க்கு அவங்க போகிறப்பெல்லாம் டீ காஃபி வாங்கி கொடுத்துருக்காங்க எனக்கு இது டின்னர்லாம் நீங்கள் மீட்டிங் அப்போ டின்னர் அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க பிகாஸ் சீரியஸ்லி ஐ எம் டெலிங் யூங்க ஈவன் லாஸ்ட் ஜனவரியில் இந்தியன் பேங்க் சேர்மன் விசிட்டட் நார்மலி சேர்மன்ஸ் டோன்ட் விசிட் எனி ஃபேக்டரிங் when she is visiting in Coimbatore and I heard lot about you I want to visit your facility she came completely over 1 hour kondittu she spent almost 5 hours here see that kind of respect we created here ellame panam paisa vechu than business pannungra kedaiyadhu or business plan or history neenga ungalaoda nokam edha nokki irukke neenga vandu ena because ஒரு வருஷம் கூட நாங்கள் ப்ராஃபிட் இல்லாமல் பண்ணது கிடையாது ஒரு வருஷம் கூட க்ரோத் இல்லாமல் இருந்தது கிடையாது கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு வருஷம் நல்லா பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராக் இருக்கும்போது பேங்கர்ஸ் வில் சப்போர்ட் லைக் எனி திங் ஸோ திஸ் இஸ் த ஒன் திங் விச் ஆல் ஸ்டார்ட் அப் ஆர் என்டர்பிரனர் ஷுட் நோ இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஹாவ் லாட் ஆஃப் திங்ஸுங்க எனக்கு வந்து இவ்வளோ நல்ல பிஸ்னஸ் பிளான் இருக்குது எனக்கு நல்ல ஐடியா இருக்குது தே கேன் சர்ச் ஃபார் ஏஞ்சல் இன்வெஸ்டர் ஆர் விசி ஃபண்டுங்க ஆர் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன் திஸ் ப்ராஜெக்ட் வீடு நாங்கள் வந்து ஈக்விட்டி ஆர் எதுவுமே ஃபண்ட் ரைசிங்கில் எதுவுமே போகலை எஸ் 100% ஓன் பை மீ அண்ட் மை ஒய்ஃப் தென் லேட்டர் ஸ்டேஜ் வி மே கோ ஃபார் ஐபிஓ ஸோ மை திங் ஐ வாண்ட் டு கன்வே மை ஆல் தி திஸ் ஸ்டார்ட் அப் அண்ட் தோஸ் என்டர்பிரனர்ஸ் ஹூ ஆர் இன் தி திங் ஃபண்டிங் இஸ் நாட் அ பிக் திங் only our drive is only to focus on the business rest everything will follow yes thank you romba nandri sir adhavu romba interesting ana vishayam sonninga so indha interview kandipa vandu nariya perukku vandu informative ah irukum kandipa inspiring ah irukum na nambaren ungala time ku vandu romba nandri I wish you all the best thank you very much thank you